எல்லோருக்கும் வணக்கம். இருங்க இருங்க, சொல்லும்போது சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் 15 வார்டு குமரன் திருநகர் வார்டு பிரதிநிதி அதிமுக. இப்போ எங்கள் வார்டில் பாதாள சக்கடைலாம் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இப்போ மெயினில் இருந்து குமரன் திருநகர் மெயினில் இருந்து உள்ள காளியாத்த கோயில் வரைக்கும் பாதாள சக்கடை போடணும்னு சொல்லி ஐயா அவங்க நேற்று சொன்னாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்மட்டம் போடாமையே பாறையிலேயே வீடு கட்டியிருக்காங்க. இப்போ மறுபடியும் பாதாள சக்கடை போடும்போது அதை அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் செய்யும்போது வீடு அதரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வீடு இடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குமரந்தனர் கூட நாம் வெடி வச்சாலோ அல்லது ஜேசிபி வச்சு நோண்டினாலோ அல்லது வேறு எந்திரங்கள் வச்சு நோண்டினாலோ வீடுகள்லாம் அதரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெயினுக்கு மட்டும் எங்களுக்கு பாதாள சக்கடை வேணாம். இதை பாதாள சக்கடை நோண்டி பல நாள் அது கிடப்பில் கிடந்து போடாமையே இருந்து எங்கள் வார்டு கவுன்சிலர் மறைந்த வழக்கடை நாகராஜன் அண்ணா அவர்கள் எவ்வளவோ முயற்சித்து இப்போ மறுபடியும் பவர் கல்லெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த பவர் கல்லெல்லாம் நோண்டிட்டு மறுபடியும் பாதாள சக்கடை போட்டால் பல இடைஞ்சல்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இது இருக்குது. மேலும் வந்து அது ஒரு வழி பாதை, அந்த ஒரு வழி பாதைக்கு பல இடைஞ்சல் கொடுத்தா நாங்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களால் முடியாது. தயவு செஞ்சு ஊர் பொதுமக்கள் அனைவரும் வேண்டிக்கிறது அதுதான், இந்த மெயினுக்கு மாத்திரம் எங்களுக்கு பாதாள சக்கடை வேணாம். அதை மாற்று பாதையில் அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் மறுபடியும் கடத்தி அந்த மெயினுக்கு கொண்டு போயிருங்க. இந்த பாதையை விட்டுட்டு வேறு வழிக்கு செல்லுங்க. இதுதான் எங்கள் குமரந்திரனுடைய அன்பான அதுக்காக முனிசிபாலிட்டி மக்கள் எல்லாம் வந்திருக்கோம். கமிஷனர் ஐயாவை பார்த்து எங்களுடைய வேண்டுகோளை அவருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். தயவு செஞ்சு வேறே அதுக்கு கன்னிமார் பாறை குமரன் திருநகர், அதனால அந்த பாறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த இது மட்டும் நீங்கள் வேண்டவே வேண்டாம். பாதாள சக்கடை இந்த மெயினுக்கு மட்டும் வேண்டாம், மற்ற இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செய்கிறத செஞ்சுருங்க. தயவு செஞ்சு இந்த மெயின் ரோட்டுக்கு மட்டும் வேணாம் எங்களுக்கு பாதாள சக்கடை. அதை மாற்று